Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் அண்ட் பேரன்தசிஸ் இன் ஜாவா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ். ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஆபரேட்டர் பிரசிடென்ட் ரெப்ரசன்ட் ஹவு டூ எக்ஸ்பிரஷன் ஆர் டூ பைண்ட் டுகெதர். அதாவது ரெண்டு எக்ஸ்பிரஷன் எப்படி பைண்ட் ஆகுது. இப்போ ஏ பிளஸ் பின்றது ஒரு எக்ஸ்பிரஷன், இன்டூ சின்றது இன்னொரு எக்ஸ்பிரஷன். இது ரெண்டும் எப்படி நம்ம எவால்வேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். In an expression, it determines a grouping of operators with operands and decide how an expression will evaluate. இப்போ இதை வந்து சொல்லியிருக்கேன், இது வந்து operands and operator சேர்ந்தது. இது எப்படி வந்து evaluate ஆகும்னு சொல்கிறது தான் என்னதுன்னா operator precedence. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து operator precedence. parenthesis இருந்தால் ஃபஸ்ட்டு parenthesis evaluate ஆகும், அண்ட் தென் போஸ்டிஃபிக்ஸ் இருந்தால் அது, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் இருந்தால் அது, மல்டிப்ளேட்டிவ், அடிஷனல், ரிலேஷனல், லாஜிக்கல். இந்த வரிசையில் தான் நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ ப்ரெசிடென்ஸ் என்னென்னு பார்க்கணும். ப்ரெசிடென்ஸ் இஸ் த ப்ரியாரிட்டி ஃபார் குரூப்பிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வித் ஆப்பரன்ஸ். அதாவது ப்ரியாரிட்டி தகுந்த மாதிரி இருக்கும் ப்ரெசிடென்ஸ். ப்ரியாரிட்டினா என்னென்னு சொல்கிறேன் நான். இப்போ ஏ பிளஸ் பி இன்டூ சின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ப்ரியாரிட்டினா ப்ளஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக, இன்டூ வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியான்னு பார்க்கும். இதில் எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும், அதுதான் வந்து ப்ரெசிடென்ஸ். த ஆப்ரேட்டர் ஹேவிங் ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆர் எவால்வேட். அதான் சொன்னோம் இல்லையா, ஆப்ரேட்டர் இருக்க ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் தானே ஆகும் ஃபஸ்ட்டு எவால்வேட் ஆகும். இப்போ வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆஸ்டிக் இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்டிக் தான். இஃப் யூ வாண்ட் டு எவால்வேட் லோயஸ்ட் ப்ரெசிடென்ட் ஆப்ரேட்டர், ஃபஸ்ட் வீ மஸ்ட் குரூப் ஆப்பரண்ட் பை த பேரன்தீசிஸ். அதாவது லோயஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எவால்வேட் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேரன்தீசிஸ் போட்டுக்கணும். பேரன்தீசிஸ் போட்டோம்னா பேரன்தீசிஸ் தான் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா. அப்போ பேரன்தீசிஸில் எதில் இருக்கோ லோயஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் பேரன்தீசிஸ் போட்டிருந்தோம்னா அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எவால்வேட் ஆகும். இதான் வந்து ஜாவா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டேபிளு. எது வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் பார்த்தோம்னா பேரன்தீசிஸ் அண்ட் தென் அரே ப்ராக்கெட், இதுக்குள்ளே இருக்க தான் ஃபஸ்ட்டு வந்து எவால்வேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாத்தினா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அதோட இது லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் போயிருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இது. நெக்ஸ்ட்டு டுவெல் எதிர்க்கு பார்த்தோம்னா ஹாஸ்டிக்கு டிவிஷன் அண்ட் தென் மாடுலேஷன். அப்புறம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் லெஸ்ஸன் தான் ஈக்குவல் டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டபுள் ஈக்குவல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் தென் அண்டு ஆறு சாரி எக்ஸ்க்ளூசிவ் ஆறு ஆறு அண்டு ஆறு அண்ட் தென் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்குது எதுவும் பார்த்தோன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு. இப்போ இதுதான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்டூ சி இப்படி நான் கொடுத்தேன்னா ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் எந்த இடத்துல இருக்குது, ப்ளஸ் வந்து 11, ஆனால் 12 வந்து ஹாஸ்டிக். அப்போ ஃபஸ்ட்டு எது எவால்வேட் ஆகும், இதை இப்போ ஏவோட வேல்யூ 1 2 இன்ட்டு சியோட வேல்யூ நான் 3 கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு எது எவால்வேட் ஆகும், இதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இதான் எவால்வேட் ஆகும், அப்போ 6. அப்போ 1 + 6 = 7. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எனக்கு வந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு எவால்வேட் ஆகலாம் பேரன்தீசிஸ் போட சொல்லியிருக்கேன். எது இப்போ இந்த எக்ஸாம்பிளே இப்படி இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பின்றதுன்னா இது வந்து பேரன்தீசிஸில் இருக்குது. இப்போ இதே வேல்யூ நான் சேம் வேல்யூ கொடுக்குறேன் இன்டூ 3. இப்போ ஏ ப்ளஸ் பின்றதுனால பேரன்தீசிஸ் எது இருக்கோ அதை இதுதான் ஃபஸ்ட்டு எவால்வேட் ஆகும். அப்போ 1 + 3 = 3 3 × 3 = 9. இப்போ இந்த மாதிரி வரும், புரியுதுங்களா. ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் பார்த்து தான் அது வந்து ஃபஸ்ட்டு எது எவால்வேட் ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு யூஸிங் பேரன்தீசிஸ். பேரன்தீசிஸ் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். பேரன்தீசிஸ் ஆர் யூஸ் டு குரூப் டேர்ம்ஸ் இன் ஜாவா எக்ஸ்பிரஷன். அதான் சொல்கிறேன் இல்லையா, ரெண்டு இதுவை சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதே பேரன்தீசிஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஏ ஆஸ்டிக் பி ப்ளஸ் சி. இப்போ பியை விட சாரி ப்ளஸ்ஸை விட ஆஸ்டிக் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஆனால் இங்கே பேரன்தீசிஸ் இருக்கிறதுனால இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எவால்வேட் ஆகும். இப்போ இதுவே இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து நெஸ்டட் பேரன்தீசிஸ் சொல்வோம். இப்போ இந்த நெஸ்டட் பேரன்தீசிஸில் எது ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு இன்னர், ஃபஸ்ட்டு இப்போ இதுதான் ஒர்க் ஆகும். இன்னர் இது ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஆஸ்டிக் சி வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து பேரன்தீசிஸ். பேரன்தீசிஸ் எங்கெல்லாம் போடுறோமோ அது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் சரி லோயஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் சரி பேரன்தீசிஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் எப்போவுமே வந்து ஒர்க் ஆகும். பேரன்தீசிஸில் இல்லைனா தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பார்க்கணும். ஏன்னா இருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு எதுவும் பார்த்தோம், பேரன்தீசிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.